I am very sorry to say this. எங்க ஊர் கட்சி அரசியல எங்க ஊர் கட்சி அரசியல இங்க பெருசா பேசாதீங்க. அது உங்களுக்கு அவசியமே இல்லாத விஷயம். நம்பர் ஒன், எங்க ஊர் நடிகர் நடிகர்களுக்காக உயிரை விடாதீங்க. அது தேவையில்லாத விஷயம். எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். நான் ஒரு முறைக்கு வந்திருந்த போது ஒரு நடிகர் வந்திருந்தாரு. அவரை பார்க்கறதுக்கு 400,000 டவுன் நின்றுட்டு இருந்தாரு. அவ்வளவு அவசியமா? அவர் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வராரு. நீங்க 1,000,000,000 ரூபாயை செலவு பண்ணிட்டு அவரை போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னா இது ஏதாவது குச்சிசாலித்தனமான ஒரு காரியமா? இல்ல. தயவுசெய்து கொஞ்சம் வெளிப்படையுங்க. அவங்களுக்கு அது பொழைப்பு. அவங்க நடிச்சு காசு பண்ண போறாங்க. அவங்க பிழைக்கிறதுக்காக பாக்குறாங்க. அதுல ஏன் அவ்வளவு தீவிரமான ஒரு ஆர்வம்? நான் இவர் ரசிக்கலாம், அவர் ரசிக்கலாம், இவர் ரசிக்க அப்படின்னு ஒரு பைத்தி பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருந்தா எப்படி நம்ம முன்னுக்கு வர்றது? தயவுசெய்து உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களுக்கு நீங்கள் ரசிகனாக இருந்தால் தான் முன்னுக்கு வர முடியுமே ஒழிய எவனுக்கோ ரசிகனாக இருக்கிற வரை நீங்கள் முன்னுக்கு வர முடியாது. நான் இந்தியாவில் தான் பேசுறேன். சாபத்து என் கூட ராணுவத்தில் போய் உயிரை விட்டுருக்கிறவங்க பேர் சொல்லி இந்த பேர் தெரியுமா பொம்பளைக்கு காலேஜில் கேட்கிறேன். ஏம்மா நம்ம இந்திய ராணுவத்துக்காக எல்லையில் போய் உயிரை விட்டாங்கம்மா, இவங்க என்ன பண்ணாங்கன்னு யாருக்கா தெரியுமா அப்படின்னு பொம்பளைங்க காலேஜில் கேட்குறேன். எல்லாரும் தேள் கொட்டின மாதிரி உட்கார்ந்து பாடணும், உட்கார்ந்து பாடணும். ஒருத்தரும் தெரியல அவன் என்ன பண்ணான். அதுவே இவன் நடித்த முதல் படம் என்ன, அவன் நடித்த முதல் படம் என்னன்னு கேட்டால் குப்பு குப்புன்னு பதில் சொல்கிறாங்க. நான் அப்போ தான் வைத்தறிச்சலோடு கேட்டேன், இந்த வாலிப கிழவர்கள் உங்களுக்கு வாரி கொடுத்தது என்ன? இந்த வாலிப கிழவர்கள் உங்களுக்கு வாரி கொடுத்தது என்ன? அது எப்படி ஒரு ஆம்பளை நடிகர் பேர் சொன்னோன்னு மாந்திரிகம் என்பது ஒரு எல்லைக்கு உட்பட்டது. பைத்தியம் பிடித்து போய் அதை தலையில் வைத்துக் கொண்டு கொண்டாடாதீர்கள். இது நீங்கள் பயந்திருப்பதற்கான ஒரு ஒற்றை அடையாளம். எந்த விதத்தில் இருக்காலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளோடு நம்ம நேரா பேசலாம். He is very close to us. அந்தர்யாமி உள்ள இருக்கிற, நீங்க எப்ப வேணாலும் அவரோட நேரா பேசலாம். உங்க குறைகளை கண்ணீர் விட்டு நேரா வந்து சொல்லலாம். உங்கள் குரல் கேட்கப்படும். உங்கள் வேண்டுதல் செவிசாய்க்கப்படும். கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் புரோக்கர்கள் இருந்தால் மட்டும்தான் கடவுள் செயல்படுவார் என்கிற முட்டாள்தனத்தை தயவு செய்து நிறுத்துங்கள். நீங்க எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா கடவுளோட பேசுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு பிரபஞ்சம் செவிசாய்க்கும். அதை விட்டுட்டு பயப்படுறது, தேவைக்கு மேல பயப்படுறது, இந்த சமூகத்துக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு நான் கருதுறேன். இதுக்கப்புறம் என்ன கூப்பிடலாமா வேண்டாமான்னு பல பேர் யோசிக்கலாம். எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஓகே, என்னுடைய நோக்கம் என்ன? நான் எதை சொல்லணுமோ சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு ஸ்டேட்டாக நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமான ஒரு நேரத்தை மீன் பண்ணாது. உங்களை படிப்புல தகுதிப்படுத்துங்க, அறிவுல தகுதிப்படுத்துங்க, உங்களுடைய ஆற்றலை வளர்த்துக்காங்க.